மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். பெண் பத்திரிகையாளரின் கன்னத்தை தட்டியது தொடர்பாக எதிர்ப்பு வலுத்ததால் மன்னிப்பு கேட்டார் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். பெண்கள் மீது பாலியல் ரீதியான தாக்குதல் நடப்பது அவமானகரமானது என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கருத்து. தூத்துக்குடி புதுத்தெருவில் புற்றுநோயால் ஒருவர் உயிரிழப்பு, ஸ்டெர்லைட் ஆலையின் நச்சுதான் காரணம் என புகார். கல்லணை முதல் பூம்புகார் வரை காவிரி உரிமை பரப்புரை நடத்த மக்கள் அதிகாரம் அமைப்புக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி. பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல்களை கண்டித்து தேனியில் பெண்கள் அமைப்புகள் சார்பில் அமைதி ஊர்வலம். திண்டுக்கல் அருகே ஆயக்குடியில் அடிப்படை வசதிகள் கேட்டு பேரூராட்சி அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகை. சென்னை கொட்டிவாக்கத்தில் பணத்தகராறில் கணவன் மனைவியை அடித்துக் கொன்ற நபர் கைது. ஜெயலலிதாவை மருத்துவமனையில் தமிழக அமைச்சர்கள் பார்த்ததாக தான் கூறவில்லை என ராம்மோகன் ராவ் தகவல். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகல தொடக்கம். லண்டனில் பிரிட்டன் பிரதமர் தெரசா மேவை சந்தித்து பிரதமர் மோடி ஆலோசனை. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.